அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே வந்து செப்டம்பர் 19. இப்போ டைம் வந்து ஒரு 9:33 ஆகுது. ஆஃப்டர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட், அதனால் நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் அப்படின்றனால க்ரீன் கலர் கேண்டில் வித் டார்கெட்ஸ் மோர் தன் 100 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். டெய்லி நமக்கு இந்த சார்ட் லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும், அந்த பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்ப்போம். நாங்கள் ஒரு லெவல் ஆஃப் பிரேக் அவுட் வந்து இதில் ஆக்சுவலி செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த செட் பண்ண பிரேக் அவுட்டுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்குற பட்சத்தில் நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும். எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ டெய்லி இந்த சார்ட்டை சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணையில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்ஸ் ரிசீவ் ஆகும். அந்த கால்ஸ் பார்த்து ஜஸ்ட் அதில் என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்ஸ் வரும், அதை பார்த்து ஆர்டர் மட்டும்தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அதுவும் நீங்கள் மேனுவல் ட்ரேட் யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை ஆட்டோ ட்ரேட் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். நமக்கு பை கால் 49.3317 வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்ட் கீழே ட்ரேடிங் போகிறனால என்ட்ரி ஈஸியாக எடுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு அவுட் ஆஃப் த மணியாக 41,000 கால் ஆப்ஷனில் அதில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடருக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சார்ட்டில் ஆப்ஷனில் கால்ஸ் வரையில் எப்படி இருக்குன்னு. ஃபியூச்சருங்க எல்லாம் நல்ல ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸாக இருக்கும், அதுக்காண்டி உங்களுக்கு நாங்கள் இந்த ஃபியூச்சரை ஃபஸ்ட்டு ஷாக் காட்டுறோம். 49.33 தான் என்ட்ரி பாயிண்ட். ஃபஸ்ட் டார்கெட் 41,036 103 இருக்குது, செகண்ட் டார்கெட் அப்படியே டபுள். கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டார்கெட்டை நல்லா ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட் டார்கெட்டில் எக்ஸிட் ஆகிறது நல்லது தான். அதே மாதிரி நிறைய பேர் ஓன் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவீங்க, ஓன் ட்ரேட் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஓன் ஐடியாஸ் இருக்கும். இதில் வந்து நிறைய பேர் இன்னும் மார்க்கெட் ரீச் கொடுக்கும்னு நினைக்கிறவங்க செகண்ட் டார்கெட்டை வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான், தொடர்ந்து ஏறிட்டே தான் இருக்குது, பையிங் மொமெண்டமில் தான் இருக்குது, நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. பைக்கால் நம்ம சார்ட்டில் கிடைக்கும் போதெல்லாம் ரொம்ப ஹெவியாக பர்ஃபார்ம் பண்ணுது. பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸில் மார்க்கெட் ஏறினாலும் 41,000 பிரேக் அவுட் பண்ண முடியல, ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அகெயின் 40,900 ரேஞ்ச் டச் பண்ணுச்சு. பட் இப்போ மார்க்கெட் 9:45 நல்ல ஒரு பாசிட்டிவாக ரைஸ் ஆனதில் ரொம்ப கேஷுவலாக 41,000 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நமக்கு கிடைச்ச பைக்கால் அங்கேயோட நிற்கலை, தொடர்ந்து பையிங் மொமெண்டம் தான். அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக ரைஸ் ஆகி செகண்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணிச்சு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 41,000 கால் ஆப்ஷன். ஸோ டேரெக்டாக ஒரு கால் ஆப்ஷனில் சார்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் 417 நமக்கு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. இப்போ 500 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி ட்ரேடிங் போகுது. டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டை எடுத்து வச்சு நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபியூச்சர் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் எடுத்து அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.